பெப்பருக்கு பதில் அரிசி இருக்கு. அடுத்த நாள் கலையில போஞ்சாதி நானும் நிறைய பேர் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன ஸ்பாட்டுக்கு தாங்க போனோம். அது மார்ஜின்ல இருக்கிற நவரத்னா உடுப்பி பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுங்க. நல்ல ஒரு ஓப்பன் அட்மாஸ்பியர்ல நுழையும் போதே சாம்பார் ஸ்மெல் சேட்டையா தூக்கும். இங்க நாங்க அவங்க ஃபேமஸ் மைசூர் மசால் தோசை ஒன்று சொன்னாங்க. என்னதான் இவங்க தோசை ஃபுல்லா பொடிய போட்டிருந்தாலும் நடுவுல மட்டும்தாங்க மசாலாவே இருக்கும். உடுப்பின்றது கர்நாடகால ஒரு ஊருங்க. சாம்பார் கன்னட ஸ்டைல்ன்றதுனால கொஞ்சம் இனிப்பதாங்க இருந்துச்சு. அந்த சாம்பார்ல தொட்டு சாப்பிடுறதுக்கே தட்டா லட்டியா இருக்கும். எவ்வளவு பேருக்கு இந்த இனிப்பு சாம்பார் பிடிக்குமோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நாங்க சொன்னது சாம்பார் வடைங்க. எப்பவுமே சாம்பார் வடைனா வடை நல்லா சாம்பார்ல ஊறி போயிருக்கும். பட் இவங்க அப்பதான் இந்த சாம்பார்ல வடைய போட்டுருப்பாங்க போல இருக்கு. சரி டேஸ்ட் ஆச்சும் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வடை என்னன்னே தெரியல, ஒரு மாதிரியா இருந்தது. எனக்கு பர்சனலா சுத்தமா பிடிக்கவே இல்லை அந்த வடை. சாப்பிட்டு முடிச்சோன்னா குள்ள டீ அண்ட் காஃபி ஆர்டர் பண்ணுவாங்க. குள்ள டீ அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, செம்மண்ல செஞ்ச இந்த கிளாஸ்ல குடுக்கறதுனாலதான் இதுக்கு இந்த பேரே வந்திருக்கு. ஏலக்காலாம் இடிச்சு போட்டு சூப்பரா இருந்தது இந்த டீ. அரிசியை வந்து எதுக்கு உப்பு சேக்கருக்குள்ளார போட்டுருக்காங்க தானே பாக்குறீங்க. காத்துல இருக்கிற ஈரப்பதத்தினால உப்பு வந்து கெட்டி ஆயிருப்பாங்க. அந்த ஈரப்பதத்தை இந்த அரிசி எல்லாம் வந்து உறிஞ்சிரும். அதுக்கு தாங்க இதை யூஸ் பண்றாங்க.